இத வந்து நம்ம வந்து ஓபன் பண்றேன் ஓபன் பண்ணிட்டு இப்போ எதுமே உங்களுக்கு தெரியல அதையே நான் என்ன பண்றேன் இப்போ பாருங்க இப்ப ஒரு பீப் சவுண்ட் கேட்டுச்சு இப்ப நான் லாக் பண்ணிட்டு வெளிய எடுத்துட்டு இத ஒரு தடவை டக் பண்ணா ஒரு தடவை வார்னிங் சவுண்ட் வரும் ஓகே மறுபடியும் தட்டணும் அப்படினாம்னா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா பவர் ட்ரில்லர்ஸ் இல்லையா சார் டூல்ஸ் பவர் டூல்ஸ் எல்லாமே கவர் பண்ண போறோம் ஸோ என்னென்ன டைப் ஆஃப் பவர் டூல்ஸ் வந்து இருக்கு சார் அதுக்கு முன்னாடி நம்ம கடையோட லொக்கேஷன் அண்ட் எவ்வளோ வருஷமா இருக்கீங்க அப்படின்றத சொல்லிடுங்க சார் எல்லோருக்கும் வணக்கம் எங்க கம்பெனியோட பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்துறை ரோடு பழைய பாளையம் ஈரோடு சிட்டியில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்த ஸ்டாப் பெருந்துறை ரோடு பழைய பாளையம் பஸ் ஸ்டாப்பில் தான் நம்முடைய லொக்கேஷன் இருக்கிறது உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பவர் டூல்ஸ் அப்படிங்கிறது ஒன்று ஒரு பெரிய விஷயம்ல எல்லா இடத்துலையும் கிடைக்கலாம் பட் கலெக்ஷன் ஒரு விஷயம் பவர் டூல்ஸில் 700 ஐட்டம் இருக்கிறது ஓகேங்களா சில விஷயங்கள் நம்ம உங்கள் கற்பனைக்கு என்னென்னலாம் எட்டுமோ அவ்வளோவும் நம்மக்கிட்ட வந்து இருக்கிறது அதனால நான் இந்த மாதிரி ஒன்று பார்த்தேன்னு ஒரு இமேஜ் அனுப்பினா கூட அதை எங்களால் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துட முடியும் கிட்டத்தட்ட பவர் டூல்ஸ் பொறுத்து பார்த்தீங்கன்னா 7 கண்ட்ரிலேருந்து இம்போர்ட்டர்ஸ் ஆகுது எல்லாமே ஒரே இடத்துலேருந்து வரும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி கலெக்ஷன் வந்து நிறைய இருக்குது நான் அதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பார்க்குறப்ப உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இந்த நிறைய ஐட்டத்தில் உங்களுடைய பொண்ணான அந்த கோல்டன் டைம் வேஸ்ட் பண்ணனால அப்படியே சொல்லிட்டு வந்துடுறேன் பார்த்துங்க இதெல்லாம் இருக்குது உங்களுக்கு தேவைங்கிறவங்க ஸ்க்ரோலிங் நம்பரில் இதில் காட்டாது இருந்தால் கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு தேவை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை நம்மளால் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு பண்ணி கொடுக்க முடியும் இங்கே பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது அதாவது டூல்ஸ்க்கு வந்து இது வந்து ஹேண்ட் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க நான் உங்களுக்கு பவர் டூல்ஸ் காட்டுறேன் ஹேண்ட் டூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து சேஃப்டி பெல்ட்டுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது சேஃப்டி பெல்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஐ பைப்பெல்லாம் நம்ம முன்னாடி வச்சு அறுத்துக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா ஜிஐ பைப்பெல்லாம் இதில் வந்து நீங்கள் கட் பண்ணுற மாதிரி தான் ஜிஐ பைப்பெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து இருக்கிறது கிட்டத்தட்ட இந்த ஸ்பேனர் ஐட்டம் இது எல்லா ஐட்டத்துலேயும் எல்லாமே ஒன்று ஒன்லி 3-4 பிராண்டட் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கிறது இந்த மாதிரி வந்து ப்ரஷஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷஸ் கூட நம்மகிட்ட எல்லாமே ப்ரஷஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் டிரைவர்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு இந்த ஸ்க்ரூவெலாம் அடித்து கலட்டுறது அந்த மாதிரி இதில் வந்து இருக்கிறது உங்களுக்கு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஞ்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இந்த ரிஞ்ச் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ ரிஞ்ச் டைப்ல எல்லாமே வந்துரும் சார் பாக்ஸ் இது வந்து பாத்தீங்க இது என்ன ரேட் வருது சார் இது வந்து ஒரு 2400 அந்த மாதிரி ரேஞ்ச் சோ கம்ப்ளீட் செட் 2400 ஆமா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 800 ரூபாயில இருந்து இதுக்கு எல்லாமே சின்ன ஸ்டாக் இல்ல இப்ப இதோட சின்னது இருக்கு பெருசு இருக்குது உங்களுக்கு வந்து ராச்செட் இருக்குது இது அந்த மாதிரி இதுல வந்து பாத்துக்கலாம் உங்களுக்கு சோ எல்லா டைப் ஸ்பானர்ஸ் இருக்கு எல்லா டைப் ஸ்பானர் அப்படியே மேலே டீ பாக்ஸ்ல இருந்து பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிவிசி பைப்பல கட் பண்றது ஒரு 1 இன்ச் பைப்ல இருந்து 2 இன்ச் பைப் கட் பண்ற வரைக்கும் நம்மகிட்ட வந்து சைஸ் இருக்கிறது உங்களுக்கு நீங்க மேல அங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா பேட்டரியிலேயே போடக்கூடிய ட்ரில்லர் வாங்கிக்கலாம் இது எல்லாமே பாருங்க கட்டிங் வீல்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 29 ஐட்டம் இருக்குதுங்க கட்டிங் வீல்லயே வந்து 4-5 பெரிய சைஸ் எதுவானாலுமே இருக்கு சார் பாருங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஷீட் ஒர்க் மேலே எல்லாம் பண்ணுறாங்கன்னா பாக்கெட்லேயே வச்சுக்கலாம் இதை நீங்கள் இப்படி வச்சு கழட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதே நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செட்டெல்லாம் உள்ளே இருக்கும் ஓ ஸோ இதெல்லாம் ஒரு யூனிக்காக இதை தான் நான் சொல்லுவது ஒரு இது எல்லா இடத்துலையும் கிடைக்குது நாங்கள் எதுவும் புதுசாலாம் செய்யலிங்க அலாரம் லாக்குன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த அலாரம் லாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இது இப்படி இருக்கு இல்லைங்களா
இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பைக்கோ ஒரு டூ வீலரோ வச்சுருக்கீங்க, ஒரு கேட்டோ லாக் பண்ணிட்டு போகிறீங்க, இப்போ சிசிடிவி கேமராவில் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு தெஃப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் கிடையாது. இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிட்டு இப்போ எதுவுமே உங்களுக்கு தெரியல, அதையும் நான் என்ன பண்ணுறேன் இப்போ பாருங்கள், இப்போ ஒரு பீப் சவுண்ட் கேட்டுச்சு, இப்போ நான் லாக் பண்ணிட்டு வெளியே எடுத்துட்டு இதை ஒரு தடவை தக் பண்ணால் ஒரு தடவை வார்னிங் சவுண்ட் வரும், ஓகே, மறுபடியும் தட்டணும் அப்படின்னோம்னா சவுண்ட் வந்துடும், ஓகேங்களா. இது வந்து ஒரு 40 seconds இந்த சவுண்ட் இருக்கும். அப்போ யாராவது ஒருத்தர் பக்கத்தில் உள்ளவங்க திரும்பி பார்ப்பாங்க, ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் தான். ஸோ இது லாக்குங்கிறது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி என்ன யூனிக்கான விஷயங்கள் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறோம். மற்றபடி இது என்னப்பா ஸ்க்ரூ டிரைவர் எங்களுக்கு தெரியாது, ஸ்பேன் எல்லாமே இருக்கிறதா, இந்த மாதிரி இது யாராவது இந்த மாதிரி யூனிக்காக இருக்கிற விஷயங்கள் எனக்கு தேவைப்படுதுங்கன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கொடுக்கலான்னு வச்சுங்களேன். இது பாருங்கள், இது வந்து பிளேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால் சேசர்னு சொல்லுவாங்க, வால் சேசருக்கு வரக்கூடிய பெரிய பிளேடு இது எல்லாமே வந்து, இதெல்லாம் ஒரு பாக்ஸ்லேயே இருக்கக்கூடிய இந்த மாதிரி பெரிய பிளேட்ஸ் எல்லாமே வந்து இது அப்படியே ஒரு மிஷினில் இவ்வளோ போடலாம், இது அப்படியே போடுற அளவுக்கு வால் சேசர் இருக்குது. அதுக்குண்டான இது வால் சேசர் பிளேடு தான், அந்த செவருக்குலாம் காடி எடுக்கிறாங்களா, பிளம்பிங் பைப்புக்கெல்லாம் போடுறாங்களா, அந்த மாதிரி காடி எடுக்கக்கூடியது தான் இது. பிட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 items பிட்டில் எல்லாமே, உட்டில் போடுறது, ஸ்டீலில் போடுறது, உங்களுக்கு காங்கிரீட்டில் போடுறது, வாலில் காங்கிரீட்டில் போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், செவரில் போடுறது ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எல்லா பிட்டும் எல்லா சைஸ்லேயுமே வந்து நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினி கிரைண்டர்னு சொல்லுவாங்க, அதாவது சின்ன மிஷின், இதோட மிஷினை காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிசைன் வொர்க் எல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்றதுக்கு இந்த மாதிரி சோ இந்த மெஷின்ல வந்து அத போட்டு இது பண்ணுவாங்க. இதெல்லாம் சோ நிறைய பேர் இந்த என்கிரேவிங் எல்லாம் வுட்ல பண்ணுவாங்க, கல்லுல பண்றது, கல்லுல பண்றது, அந்த மாதிரி அதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்பாஞ்ச் மாதிரி தான் கிடைக்கும். இது வந்து பாருங்க இங்க இருக்குது இல்லீங்களா, இது வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து எர்தாகர்னு சொல்லுவாங்க, ஓகே. எர்தாகர்ங்கறப்ப வந்து பாத்தீங்கனா நம்ம குழி போடுறோம்ல, செடி நடறதுக்கு, மரம் நடறதுக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஷேப்ல தான் இருக்கும் இது வந்து, சரிங்க. இதுல வந்து பாத்தீங்கனா இந்த மாதிரி கீழ இந்த இடத்துல வந்து பிட்டு மோட்டர் கீழ வந்து பிட்டு வரும், ஓகே. ஒவ்வொரு இடத்துலயும் போட்டுட்டு அப்படியே தள்ளி போட்டு போட்டு அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், ஓகே. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லெஸ் பெயிண்ட் ஸ்ப்ரேயர், நம்ம ஒரு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா கம்ப்ரஸர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு, 200 kg 300 kg கம்ப்ரஸர் இது அவ்வளோ. இதுல வந்து ஒரு பக்கெட்ல தண்ணி பெயிண்ட் வச்சுட்டீங்கன்னா தண்ணி அதுவே எடுத்துக்கும், பெயிண்ட் மிக்சிங் அதுவே எடுத்துக்கும், மிக்சிங்கே அதுவே பண்ணிக்கும் சார், மிக்சிங் பண்ணி மூணு ஃப்ளோர் வரைக்கும் நீங்க இது வந்து பாருங்க, ஒரு கையில தான் தூக்குறேன், இவ்வளவுதான் இருக்கும், மூணு ஃப்ளோர் வரைக்கும் அதுக்கு கன்னோட வந்துடும், மூணு ஃப்ளோர் வரைக்கும் நீங்க அடிச்சுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பெயிண்ட் தண்ணி ரெண்டையுமே அதுவே அளவா மிக்ஸ் பண்ணி அதுவே மிக்ஸ் பண்ணி அந்த கன்ல அடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் மிஷின், இந்த கட்டிங் மிஷின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸ் சின்ன சைஸ் ரெண்டுமே நம்மகிட்ட இருக்கிறது வந்து, பெருசாக கம்பி ராடெல்லாம் நீங்கள் கட் பண்ணுறதுனா கட் பண்ணலாம், அதுலேயே வந்து 360 degrees அதை கம்பியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸால் கட் பண்ணுறீங்க, அதுக்கு தனி இன்னொரு மிஷின் இருக்குது, அது கட்டிங் மிஷின். அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த வேக்யூம் கிளரில் பெட் அண்ட் ட்ரை ரெண்டுமே இருக்குங்க, கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் கமர்ஷியல் யூஸ்க்கு பண்ணுற அளவுக்கு வரைக்கும் உண்டான வரைக்கும் கூட மூணு மோட்டர், ஒரே வேக்யூம் கிளர் மூணு மோட்டர் வச்ச வரைக்கும் கூட நமக்கு வந்து வேக்யூம் கிளீனர் இருக்கிறது உங்களுக்கு வந்து. இப்போ அது பக்கத்தில் இருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுதான் வந்து நான் சொன்னது வால் சேசர், வால் சேசர் உங்களுக்கு வந்து அந்த பிளம்பர்லாம் வந்து காடி எடுக்கிறாங்க இல்லைங்களா, பைப்புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைப்புக்கு வயரிங்கெல்லாம் காடி எடுக்கிறதுக்கு வந்து அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செயின் சாவிலேயே ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா கேசோலின் பெட்ரோலில் ஒன்று இருக்குது, இன்னொன்று கரண்ட்டில் ஒன்று இருக்குது, மரம் இருக்கிறாங்களா, அரை மரம் இருக்கிற செயின்ஸான்னு சொல்லுவாங்க, அது வந்து மரம் இருக்கிறது, கிளை இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் வந்து அதில் இருக்கிறது உங்களுக்கு வந்து. நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவால் சாண்டர், அதுதான் அந்த பட்டி மாவில் இருக்கிறதெல்லாம் தேய்க்கிறது, அதில் 7 inch 9 inch அந்த மாதிரி ரெண்டு மூணு சைஸில் வந்து இருக்குது, அதுலேயே பின்னாடி எல்இடி பேக்ரவுண்ட் லைட்டோட இருக்கிற அந்த மாதிரி இந்த லைட் வச்சுட்டு தான் தேய்ப்பாங்க, அந்த அந்த வேவ்ல பட்டி பார்க்கறதுக்கு அந்த லைட் வச்சு தேய்ப்பாங்க, அந்த மேடு பள்ளம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகாது. அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் கட்டர், புல்லெல்லாம் வெட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி புல் வெட்டுறது, அதுவும் கேசோலினில் அதிலே களையும் வெட்டலாம் நினைக்கிறேன், களை வெட்டுறது, தட்டு இருக்கிறது, எல்லா விஷயங்களும் தட்டு இருக்கிறது, தென்னை மரத்தை சுற்றி மண் அணைக்கிறது, அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே இருக்கிறது. அது அதுக்கு பக்கத்தில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரி ஹேமர், அந்த மாதிரி ரோட்டரி ஹேமரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13mm செக் போடுறதுலேருந்து 30mm செக் போடுற வரைக்கும் உங்களுக்கு வந்து ரோட்டரி ஹேமர் வந்து இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மிக்சிங் ராடு மட்டும் தனியாக கிடைக்கும், பெயிண்ட் மிக்சிங் ட்ரில்லர்னு ஒன்று இருக்குது, பெயிண்டிங் மிஷின் போடுற ராடு தனியாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கம்ப்ரஸர்லேயே சின்னதாக, அதாவது உங்கள் கார் 12 volt பேட்டரியில் போட்டு உங்கள் காரோட டயருக்கெல்லாம் ஏர் பிடிக்கிற அளவுக்கு. அது என்ன ரேட் வருதுங்க சார்? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4500, அது வந்து பார்த்தீங்கன்னா 2800 rupees இருந்துருக்கு, அது கொஞ்சம் ஹெவியாக வர்றதுனால ஒரு 4000 rupees அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து இருக்கிறது. பெயிண்டிங் மிஷின் கன்னில் மட்டுமே கிட்டத்தட்ட பைலட்டு, ஈஸ்ட்மேனு, எக்ஸலண்ட் அந்த மாதிரி ஒரு 6 variety வச்சுருக்குறோம் நம்ம வந்து.
அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கிறது ஒரு உங்களுக்கு வந்து. ஸோ அது இல்லாமல் இது வந்து ஜாக்கி உங்களுக்கு 3 டன் 4 டன் 5 டன் வண்டிக்கு தூக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி இருக்குது பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின் அடிக்கிறதுங்க, இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெசர் மூலமாக நீங்கள் ஏர் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்லர் பின் அடிக்கிறது வந்து உங்களுக்கு வந்துருக்குது. அதே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப்லர் மூலமாக வந்து ஆணி அடிக்கிறது இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்பண்டர் யூஸ் பண்ணக்கூடியது தான். வந்து எலக்ட்ரிக் ட்ரிம்மர் இருக்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் சாண்ட்ரு, இது வந்து ப்ளம் சாண்ட்ரு, இதெல்லாம் மா அந்த வுட்டெல்லாம் தேய்க்கிற இழைக்கிறதுக்குங்க. இது வந்து ப்ளோ ஹாட் ப்ளோயர், அந்த கன்னு காய் சூடான ஏர் வந்து ஒயரை வந்து மெல்ட்டிங் பண்ணி எடுக்கிறது, பேக்கிங் பண்ணுறது, அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து. இது வந்து ஜிக்ஸா மிஷின், இது வந்து ஜிக்ஸா உட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இது இம்பாக்ட் ட்ரில்லர், இது இம்பாக்ட் ட்ரில்லிங் இருக்குது. நம்ம இம்பாக்ட் ட்ரில்லிங் மட்டும் 3 ஐட்டம் வேலை வச்சுருக்கோம் நம்ம வந்து. இது வந்து கேஸ் ஃபில் பண்ணுறதுங்க. ஓகே, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்து கேஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஃபில் பண்ணுறது, அந்த மாதிரி கிடையாது. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோயர், ப்ளோயர்லேயே 4-5 கம்பெனி வச்சுருக்குறோம். ப்ளோயர் இருக்குது உங்களுக்கு வந்து. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ளம் சாண்டர்லாம் வந்து நம்ம ஆர்பிட் சாண்டர்ம்பாங்க ஏர்லி, இது வந்து நியூமேட்டிக்கில் பண்ணுறதுங்க, ஏரில் பண்ணக்கூடிய சாண்டர் இது வந்து உங்களுக்கு. அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பேக்கிங் மிஷின் பண்ணுறாங்களே இல்லை, பேக்கிங் பண்ணுறது அந்த மாதிரி மிஷினு. இது சாதாரண சின்ன வேக்யூம் கிளீனர், இது இது டைல்ஸ் கட்டரு. இப்போ ஒரு ட்ரில்லிங் மிஷின் வாங்குறீங்கன்னா, இதெல்லாம் பாருங்க, வீட்டுக்கு வாங்குறீங்கன்னா இதோட விலை 2800 உள்ளுக்குள்ளேயே 2000 ரூபாய்க்கு ஃப்ரீ கிஃப்டே வந்துருது. ஸோ இங்கே பாருங்க, இந்த இதுலேயே அந்த இமேஜ் போட்டிருக்காங்க, இது எல்லாமே அந்த பிட்டில் இருந்து எல்லாமே வந்து. அப்போ நீங்கள் கொடுக்குற 2800 ரூபாய் இல்லை, இதில் ஒரு 800 ரூபா வந்தால் கூட உங்களுக்கு ஒரு, நான் சொல்கிறேன் 800 ரூபா வந்தால் கூட இதோட ப்ராஃபிட் உங்களுக்கு. ஸோ அதாவது சின்ன ட்ரில்லர்லேருந்து எல்லாமே இருக்கு இல்லையா சார். பார்த்தீங்கன்னா லித்தியம், இது வந்து கார்ட்லெஸ். ஓகே, கார்ட்லெஸ் நான் முந்தைய சொன்னால் பார்த்தீங்கன்னா இந்த டைல் வைப்ரேட்டர் இருக்குது பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் டைல்ஸ் ஒட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அது மேலே துணியை போட்டு சுற்றியில் வச்சு மரக்கட்டை வச்சு தட்டிட்டு இருப்பாங்க ஏர் போகிறதுக்காக. ஆமாம், இந்த டைல் வைப்ரேட்டர் போட்டிங்கன்னா ஒரு அதிர் அதிர்ச்சின்னா 4 டைல்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஏர் வைப்ரேட் பண்ணி வெளியில் எடுத்துரும். இது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் தான் இது. இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பக்கெட்டில் ஏதாவது ஒரு வச்சு ஏதாவது ஒரு இடத்துக்கு ஃபெர்டிலைஸ் மருந்து அடிக்கிறது, சின்ன 2-வீலர் கழுவுறது பேட்டரியிலேயே. ஸோ இதெல்லாமே கார்ட்லெஸ் சார். ஆமாம், கார்ட்லெஸ். இப்போ ஒரு வேன் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஆத்தோரமாக எடுத்துறீங்க, இல்லை பைப்பை போட்டிங்கன்னா வண்டிக்கு பிடிச்சி தண்ணி அடிச்சு கழுவிக்கோ. என்ன ரேட்டு சார் இது கழுவிக்கலாம்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3900 ரூபா 4100 ரூபா அந்த ரேஞ்ச் வரக்கூடியது. இது வந்து பேட்டரியில் நல்ல ஹெவியான பேட்டரி வரக்கூடியது. இது வந்து உங்களுக்கு ரோட்டரி ஹேமர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய சைஸுங்க இது. இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ரிஞ்ச் இருக்குது, இது வந்து எலக்ட்ரிக் ரிஞ்ச். இது இந்த எலக்ட்ரிக் ரிஞ்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நியூமேட்டிக்கில் இந்த பைக்கு ஷோரூம்லாம் கார்கில் நட்டு போல்ட்டு ஏரில் கழட்டுறாங்க, அந்த மாதிரி ஏரில் கழட்டுறது வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஸ்ப்ரேயர். இந்த பெயிண்ட் ஸ்ப்ரேயருங்கிறது என்ன ஒரு விஷயம் அப்படின்னம்னா, கம்ப்ளீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிடுவோம். பெயிண்ட் பண்ணிவிட்டு சில இடங்களில் சின்ன இடம் தான், காம்பவுண்ட் வாலோட இன்சைடாக இருக்கலாம், இல்லை கேட்டில் சின்ன சின்ன, அதுக்காக ஒரு பெயிண்டரை கூப்பிட முடியாது, ஒன்று பண்ண முடியாது. ஒரு 800 ml பெயிண்ட் ஊற்றிட்டு அடிச்சிங்கன்னா இதில் நீங்கள் தப்பாகவே அடிக்க முடியாது, எப்படி அடித்தா அது சரியாக தான் அடிக்கும். ஸோ அடிச்சுட்டு இந்த ரோலர்னு உனக்கு பெயிண்ட் ரோல் அதை வச்சு உருட்டி விட்டிங்கன்னா போதும். ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, காம்பவுண்ட் வாலோட இன்சைடில் வந்து யாரும் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ அடிச்சு ஒரு வாலுக்கே அடிக்க முடியும், ஒரு வீடே அடிக்கல. நிறைய பேருக்கு பெயிண்ட் ப்ரொஃபஷனல் என்ன சொல்கிறேன்னா சிம்பிளாக பயன்படுத்தும், இது தாராளமாக ஒரு பெயிண்ட் ப்ரொஃபஷனலே யூஸ் பண்ணுறாங்க, ஒரு வீட்டுக்கே கம்ப்ளீட் எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2400 ரூபாய் வரும், அவ்வளோதான் சார், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா பாலிஷர், காருக்கெல்லாம் அந்த பாலிஷ் போடுறாங்க, அந்த மாதிரி பாலிஷர் மிஷின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3-4 பிராண்டு ஆங்கிள் கிரைண்டர்ஸ் எல்லாமே இருக்குது. கீழே இருக்குது பாருங்க, கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உடைக்கிற மிஷின் கீழே அனாலிசிஸ் பண்ணுறது. ஆமாம், உங்களுக்கு 5 கிலோவிலேருந்து எவ்வளோ லாஸ்ட் உங்களுக்கு ஹெவி வேணுமோ அவ்வளோ வரைக்கும் நம்மகிட்ட வந்து இருக்குதுன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இது எல்லாமே இருக்கிறது. இங்கே இங்கே இருக்கிறதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இந்த வெல்டிங்க்கு உண்டான கண்ணாடி டூல்ஸு, இந்த மாதிரி க்ளூஸ்டிக்கு டை, கம்ப்ளீட்டாக எல்லா ஐட்டம்ஸும் வச்சுருக்கீங்க எல்லாமே. ஸோ இந்த பாருங்கள் க்ளூ ஸ்டிக்ஸ், இது எல்லாமே க்ளூ ஸ்டிக்ஸ். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன மரையெல்லாம் போயிடுச்சுன்னா நீங்களே மர போடுற டை செட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கெல்லாம் இந்த ஃப்ளவரில் ட்ரிம் பண்ணுறது. ஆமாம், இப்போ இந்த ஹேமர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உட்டில் அடிக்கிறது, சத்தம் கேட்காம இடம் டேமேஜ் ஆக முக்கியமான இடத்துலாம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி உண்டானது இருக்குது. ஏர் ஓஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் கூட இந்த இடத்துல ஓஸை சொருவி தான் ஆன் ஆஃபுங்க. ஓகேங்க, அடிச்சுன்னு ஒரு 10 அடி தூரத்துக்கு அடிக்கும். இப்போ மாடி வெட்டுறது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிம்மர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளம்பர்லாம் யூஸ் பண்ண, அதாவது எங்கெல்லாம் காங்கிரீட் டு போஸ்டர் போட்டிருக்காங்க போஸ்ட்னு சொல்கிறாங்களோ அந்த போஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இதை தூக்கி இப்படி சைடில் நிறுத்திடுவாங்க, போல்ட் போட்டு நிறுத்திடுவோம். இது வழியே போட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 இன்ச்சு 9 இன்ச்சு அந்த பேஸ் இருக்கு இல்லையா சார், அதை வந்து இன்னும் கீழே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்படி இல்லைங்க, இதை தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா கிளையும் போடலாம், இதை நேராக எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த வாட்டத்தில் போடுவாங்க, எந்த பக்கம் வேணாலும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி பண்ற அளவுக்கு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு பெல்ட் காங்கிரீட் அந்த இதெல்லாம் இருக்கு, உடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து வேக்யூம் கிளீனர், வேக்யூம் கிளீனர்லயே வந்து பாத்தீங்கன்னா மேல சின்னது காட்டன இல்லீங்களா? ஆமா சார், அதுலயே இது வந்து சர்வீஸ் சென்டர்ல யூஸ் 35 லிட்டர்ல இருக்கக்கூடிய வேக்யூம் கிளீனர், ஷோரூம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஷோரூம் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோம் டேங்க்னு சொல்லுவோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா நம்ம வந்து ஒரு ஒரு சோப் ஆயில் போடுது, இது வந்து 70 லிட்டர் இருக்கு, ஒரு 65 லிட்டர் தண்ணி ஊத்தி 1/2 லிட்டர் லிக்விட் ஊத்துனா போதும், 75 லிட்டர் ஃபோம் கெட்டியா பொது 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 திரி திரியா கொண்டு வந்து. சோ இதெல்லாம் இந்த சர்வீஸ் சென்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? சர்வீஸ் சென்டர் இந்த ஃபோம் டேங்க்குக்குன்னு தனியா நாங்க ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், வீடியோ எல்லாம் பாக்குறதா கூட நீங்க அதை பாக்கலாம். நீங்க நான் சொன்னேன் அந்த எர்த்தாக்கர் குழி போடுறாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்குண்டான பிட்டு இது, இந்த மாதிரிதான் இருக்கு. இதுல வந்து இதுலயே பாருங்க 2-3 சைஸ் இருக்கு. இந்த மாதிரி என்ன சைஸ்ல நீங்க செடி வைக்கிறதுக்கா மரம் வைக்கிறதுக்கா இந்த மாதிரி இன்னும் 5 சைஸ் பெரிய சைஸ் கூட இருக்குது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் கம்ப்ரஸர், இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 லிட்டர், சாதாரணமா சின்னதா சைக்கிள்ல வந்து பஞ்சர் ஓட்டுறவங்க வண்டி அவங்களது தொழில் பண்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன சின்னதா ஏர் ட்ராலி வச்சும் இருக்கு சார், அப்படியே தள்ளிக்கலாம். அதே மாதிரிதான் இதுவும் இருக்கு பாருங்க, இங்கேயும் இருக்கிறது ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து சின்ன கம்ப்ரெசர், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஓன், இந்த கம்ப்ரெசர் பொறுத்தவரை எங்கள் ஓன் மேக்கு தாங்க இது எல்லாமே. இது 70 லிட்டர், 110 லிட்டர்லேருந்து 210 லிட்டர் வரைக்கும் எல்லாமே இருக்கக்கூடியதான். இதில் உங்களுக்கு 20 HP வரைக்கும் நாங்கள் சொந்தமாக கேட்டாலும் பண்ணி கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் நம்ம. சார் அதோ பவர் ட்ரில்னு கூப்பிட்டீங்க, சரி நானும் ஏதோ சும்மா காட்டுவார் அப்படின்னு பார்த்தா நீங்கள் காட்டின ஒவ்வொரு விஷயமுமே புதுசாக இருந்தது சார். ஆக்சுவலாக அந்த யூனிக்காக இருக்க விஷயம் மட்டும்தான் சார் வந்து காட்டினார். ஒரு 3 செக்ஷன் இருக்குது, அந்த 3 செக்ஷன் ஃபுல்லாகவே இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வச்சுருக்காரு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது சார். அண்டு இவ்வளோ விஷயத்தையும் ஞாபகம் வச்சுருக்கீங்களே சார், எப்படி சார்? ஒன்றும் இல்லை, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது என்னன்னா ஒரு பொருளை வாங்கிட்டு இன்னொரு பொருளுக்கு இன்னும் 10 இடத்துல போடணும் அப்படின்னா 10 இடத்துக்கு நம்ம டைம். இது நிறைய பிளம்பர் நிறைய எலக்ட்ரிஷியன்லாம் இதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயத்து எல்லாம் எனக்கு ஏவாரம் ஓடுமானா கண்டிப்பாக கம், பட் என்னென்னா வர்ற கஸ்டமருக்கு ஃபில்ஃபில் ஆகணும். என்னோட நாங்கள் எங்களோட கடையோட பிஸ்னஸ் என்னன்னா எது ஃபாஸ்ட் இன்னைக்கு விற்று நாளைக்கு காசாக்கணுங்கிற நோக்கம் இல்லை. சில பொருள் 5 வருஷமும் விற்க, 5 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்தாலும் அவர் கேட்கறதுக்கு ஒரு பொருள் இருக்கணும். சோ அவங்களோட மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா அங்க போனா எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம், எங்கேயும் அலைய தேவையில்ல அப்படின்றதுதான். அப்படி நீங்க ஈரோட்ல இல்ல அப்படின்னாலும் டெலிவரி பண்ண முடியும் தானே? தாராளமா எந்த ஊரா. இன்னொரு விஷயம் சொல்றேன், உங்ககிட்ட வேற ஏதாவது பவர் டூல்ஸ் வச்சுட்டு நீங்க சிரமப்பட்டு யூஸ் பண்ண வந்தாலும் எல்லாமே நாங்க சர்வீஸ் பண்றோம். சோ பவர் டூல் சர்வீஸ் வேணும்னாலும் நாங்க கொடுக்குறோம். உங்களுக்கு பவர் டூல்ஸ் இருந்தாலும் கொண்டு வாங்க, நாங்க சர்வீஸ் பண்ணி தரோம். எங்க பவர் டூல்ஸ்க்கு நாங்க சர்வீஸ் கேரண்டி எல்லாமே கொடுக்குறோம். வெளியூர்ல எங்க இருந்தாலும் நாங்க வந்து இதை வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமா அனுப்புறோம். சின்ன சின்ன விஷயங்களை எப்படி பண்ணலாம்னு எங்களுடைய ஸ்வாட் என்டர்பிரைஸ் ஒரு சேனல் இருக்கு, அந்த லிங்கை கூட நம்ம கீழே கொடுக்குறோம். அதில் போனீங்கன்னா கார்பன் புஷ் எப்படி மாத்துறது, சாஃப்ட் பிடிச்சிருச்சுன்னா அது எப்படி ரிலீஸ் பண்றது, எப்படி கிரீஸ், சின்ன சின்ன விஷயங்களை சோ எல்லா வீடியோ மூலமாவும் சொல்லி கொடுக்கும். ஏன்னா எங்களுக்கு சர்வீஸ்னு எது நாங்கள் ஏர்ன் பண்ணணும் சம்பாதிக்கணும் அப்படி எல்லாமே சொல்லி கொடுத்துறோம், நீங்களே பண்ணிக்கலாம். சூப்பர். அண்ட் உங்களுக்கு இப்போ காட்டின பொருள் ஏதாவது பிடிச்சி போய் வாங்கணும் அப்படின்னாலும் சாரோட நம்பர் கடையோட நம்பர் எல்லாமே கீழே போயிட்டு இருக்கோம், அங்கே வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிங்க சார். நம்ம வியூவர்ஸ் நம்மளை பார்த்துட்டு நம்ம வீடியோ பார்த்துட்டு கூப்பிடும்போது வழக்கம் போல் நம்மளுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கும் கொடுக்கணும் சார். கண்டிப்பாக ஓகே, எல்லோருக்கும் நன்றி. நன்றி, கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், நல்ல சர்வீஸ் கொடுக்குறோம். தேங்க்யூ.